எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நாட்களிலும் முடி வெட்டுவது துர்திஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக விசேஷ நாட்களில் முடி வெட்டுவது முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். அதே போல மாலை நேரங்களில் நகம் வெட்டுவதும் பெரும்பாலான இல்லங்களில் தவிர்க்கப்படும் ஒன்றாகும். ஏனெனில் அது கடவுளை அவமதிப்பதாக நம்பப்படுகிறது. எப்பொழுது வெட்டலாம்? புதன்கிழமை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான நாளாகும். முடி மற்றும் நகங்களை வெட்டுவதற்கு இது ஒரு நல்ல நாள். அவ்வாறு செய்வதன் மூலம் வீடும் அதன் குடிமக்களும் லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்துடன் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். வெள்ளிக்கிழமை துர்கா தேவிக்கான நாளாகும். இந்த நாள் அழகின் கிரகமான சுக்கிரனுடன் தொடர்புடையது என்பதால் முடி மற்றும் நகங்களை வெட்டுவது நல்லது. அவ்வாறு செய்வதன் மூலம் அது வெற்றி, பணம் மற்றும் புகழ் ஆகியவற்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் அழைத்து வரலாம். செவ்வாய்க்கிழமை அனுமானுக்கான நாளாகும். மேலும் இந்த நாள் செவ்வாயால் ஆளப்படுகிறது. இந்த நாளில் முடி வெட்டுவது அல்லது தாடியை சேவ் செய்வது மிகவும் அசுபமானது. திங்கட்கிழமை இந்து மதத்தில் சந்திரனுடன் தொடர்புடையது. சந்திரன் மனித ஆன்மாவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த நாளில் நகங்கள் அல்லது முடிகளை வெட்டுவது மிகவும் சாதகமற்றது. வியாழக்கிழமை என்பது விஷ்ணு பகவானுக்கான நாளாகும். இந்த நாளில் ஒருவர் தங்கள் நகங்களையோ அல்லது முடியையோ வெட்ட நேரிட்டால் அது லக்ஷ்மி தேவியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது. சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் முடி அல்லது நகங்களை வெட்டுவது சாதகமற்றதாகவும் ஆபத்தானதாகவும் கருதப்படுகிறது. இது விபத்தினால் ஏற்படும் அகால அல்லது திடீர் மரணத்தை குறிக்கிறது. ஞாயிறு என்பது சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் முடி அல்லது நகங்களை வெட்டுவது சாதகமற்றதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முடி மற்றும் நகங்களை வெட்டுவது செல்வம், மன ஆரோக்கியம் மற்றும் தர்மத்தின் அழிவை குறிக்கிறது என்று கருதப்படுகிறது. இந்த நாட்களை நீங்கள் கருத்தில் கொண்டு முடி வெட்டினால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். நன்றி, வணக்கம்.